வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா உரச்செலவு குறைக்கிறதுல பாகம் ரெண்டு, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இடையில கொஞ்சம் வேலை வயல் வேலை இருக்கவும் கண்டினியூவாக வீடியோ போட முடியல விவசாயிகளே. இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு கண்டினியூவாக வீடியோ வரும். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விவசாய புக்கிசம் சேனலில் மெம்பராக விரும்புகிற விவசாயிகள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதில் மந்த்லி பே தான், அதில் நீங்கள் பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க விவசாயிகளே. இதுக்கு முன்னாடி போன வீடியோவிலே போட்டிருந்தேன், உரச்செலவு குறைக்கிறதுக்கு வந்து பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும், ஒவ்வொரு உரத்தில் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பர்சன்டேஜை பொறுத்து வந்து உரத்தை வந்து நம்ம மாற்றி கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் விவசாயிகளே இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருந்தேன், கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சர்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இப்போ அதை பற்றி தெரியாத விவசாயிகள், அதை பார்க்காத விவசாயிகள் இருந்தால் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் விவசாயிகளே. முதல்ல வந்து ஒவ்வொரு உரத்துலேயும் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது, அதுவும் தனித்தனியாக வர்ற உரங்களில், அந்த உரங்களில் வந்து ஒவ்வொரு சத்துக்களும் என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் விவசாயிகளே. யூரியாவில் பார்த்தீங்கன்னா 46% வந்து நைட்ரஜன் இருக்குது, அடுத்து வந்து பாஸ்பரஸ், அதில் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லி வரும், டபுள் சூப்பர் பாஸ்பேட், மோனோ சூப்பர் பாஸ்பேட், இந்த மாதிரி மூணு விதமாக வருது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 16% இருக்கும். பொட்டாஷில் பார்த்தீங்கன்னா 60% இருக்கும். இந்த மாதிரி தான் விவசாயிகளே சத்துக்கள்லாம் ஒவ்வொரு இதுலேயும் இது வந்து தனித்தனியாக வர்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சத்து 3 சத்து சேர்ந்த மாதிரி வரும், 20க்கு 20 அந்த மாதிரி வரும், 28க்கு 28, 24க்கு 24. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 20னால் 20% நைட்ரஜன் இருக்கும், 20% பாஸ்பரஸ் இருக்கும், 0% பொட்டாஷ் இருக்கும். அடுத்து 13னு சொல்லி போட்டிருப்பாங்க, அது வந்து சல்ஃபர் சத்து அதில் சேர்ந்து வரும் விவசாயிகளே. 28க்கு 28னால் 28% நைட்ரஜன் இருக்கும், 28% பாஸ்பரஸ் இருக்கும். இப்படி தான் வந்து கலப்புறமாக சேர்ந்து வரும். நீங்கள் உரம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தனியாக உரம் வாங்குறதுக்கும் இந்த சேர்ந்த மாதிரி சத்துக்கள் இருக்க உரம் வாங்குறதுக்கும் விலை வந்து நிறையா வித்தியாசப்படும். அதுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டு வந்து கலந்து கொடுக்கறது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றே பாருங்கள், ஒரு மூட்டை யூரியா வந்து 300 ரூபா தான் வரும், ஒரு மூட்டை சூப்பர் 450 ரூபா தான் வரும், ஒரு மூட்டை பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா 980, இப்போ 980 950 சம்திங் இருக்குது, அந்த ரேட்டு தான் வரும். இதே கலந்து வர்ற உரங்களை பாருங்கள், எடுத்தோடனே 1300 1500 இப்போலாம் ஃபேக்டம் பஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1300 ரூபா வருது விவசாயிகளே. இதே அதில் வேறு எந்த சத்தும் இல்லை, யூரியா இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாஷ் இல்லை, சல்ஃபர் தான் இருக்குது. இந்த யூரியாவும் பாஸ்பரஸும் நீங்கள் தனித்தனியாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விலை குறையும் விவசாயிகளே. ஒரு மூட்டை யூரியாவில் வந்து 1 ஏக்கருக்கு 1.5 மூட்டை யூரியா போட்டால் போதும், 1.5 மூட்டை யூரியா 150 ரூபா. இப்போ சூப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் வந்து 1 மூட்டை இல்லை 2 மூட்டை போட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த ரேட் வராது, 800. எல்லாம் பண்ணிங்கன்னா 900, அது 150, 1050 ரூபா தான் வரும் விவசாயிகளே. நீங்கள் சூப்பர் போடுறதுனால 16% போதும், பர்சன்டேஜ் வந்து நமக்கு 20% தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா வந்து சூப்பர் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக எடுக்காது, நார்மலாக தான் எடுக்கும். சூப்பர் வந்து வேர் வளர்ச்சி கொடுக்கும், பிளான்ட்டை வந்து சீக்கிரமாக மெச்சூர்ட் ஆக்கும், அதுக்கு மட்டும்தான் சூப்பர் தேவை. அதனால் சூப்பர் சத்து வந்து 16% இருந்தாவே போதும். யூரியா வந்து அதில் வந்து 20% தான், இதில் 46% இருக்குது, அதனால் யூரியாவோட கண்டனும் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன, அந்த கலந்து வர்ற உரங்களில் வந்து நைட்ரஜன் சத்து வந்து நைட்ரஜனாக இருக்காது, அமோனியா சத்தாக இருக்கும், நைட்ரிஃபிகேஷன் அடுத்து அமோனிஃபிகேஷன்பாங்க. போட்டோடனே பயிர் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும், இது போட்டு 1 நாள் கழித்து எடுக்கிற மாதிரி இருக்கும், இது கரைஞ்சி அமோனியாவை மாறி எடுக்கிற மாதிரி இருக்கும், அது போட்டோடனே அமோனியாவாக இருக்கிறதுனால பயிர் டக்குன்னு எடுத்துக்கிறோம் விவசாயிகள். இவ்வளவு தான் வித்தியாசம். ஆனால் இதுக்காண்டி உங்களுக்கு வந்து காஸ்ட்டு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணி அந்த உரங்களை தான் போட்டால் தான் பயிர் கிளம்பும், பயிர் எந்திரிக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உரங்களை போடுறதுனால உரத்தோட அளவும் அதிகமாக இருக்கும், உரத்தோட செலவும் உங்களுக்கு குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து அடி உரமாக வந்து 1 ஏக்கருக்கு நான் 2 மூட்டை போடுவேன் அப்படிங்கிறவங்கலாம், 2 மூட்டை 3 மூட்டை போடுறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த 2.5 மூட்டை கணக்கு வரும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரச்செலவு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து 1600 ரூபா தான் வரும். நல்லா உங்களுக்கு செலவும் கம்மியாகும், உங்களுக்கு வந்து
உரமும் அதிகமாக போட்ட மாதிரி இருக்கும். சத்துக்களும் போதுமான சத்துக்கள் இது இதிலே இருக்கிறதுனால இந்த உரங்களை நீங்கள் கொடுத்தாவே பயிருக்கு போதுமானது விவசாயிகளே. அடுத்தது அடி உரம் கொடுத்து முடிச்சிடுறீங்க. அடுத்தது மேல் உரம். மேல் உரம் கொடுக்கல பார்த்தீங்கன்னா களை எடுத்து எல்லாருமே ஒரு 25-30 நாளில் தான் அடுத்த உரம் போடுவீங்க. அந்த உரம் போடையில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 1/2 மூட்டை யூரியா, 1/2 மூட்டை பொட்டாஷ், 1/2 மூட்டை பொட்டாஷ், இது கூட வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது 1 மூட்டை. இந்த மாதிரி உரம் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு உரச்செலவு குறையும் விவசாயிகளே. இது பார்த்தீங்கன்னா யூரியா வந்து 1 ஏக்கருக்கு 1/2 மூட்டைங்கிறது 150 ரூபா வரும். பொட்டாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா வரும் விவசாயிகளே. 450-500 ரூபா கூட வைங்க 1/2 மூட்டை. இது கூட வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் 1 ஏக்கருக்கு வந்து 1 மூட்டை வந்து 750 ரூபா வரும். இது மூணும் நீங்கள் கலந்து போட்டிங்கனாவே போதும் விவசாயிகளே. இது மூணும் பார்த்தீங்கன்னா இது 750, இது 500, 1250, அது 150, 300, 1400 ரூபா தான் வரும் விவசாயிகளே. ரெண்டாவது உரம், ரெண்டாவது உரம் வந்து இந்த சத்தே போதுமானது. நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் பயிர் கொஞ்சம் உட்காந்த மாதிரி இருக்குது, பயிர் கொஞ்சம் வளர்ச்சி வரணும்னா யூரியா வேணால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து போடுங்க. ஏன்னா நீங்கள் இதே சத்து தான் நீங்கள் வந்து 20-20, 28-28 எல்லாத்துலேயுமே இதே உரம் தான் இருக்குது. பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட இதில் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த உரம் 20-20 வாங்கி போட்டாலுமே 1300 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் அதில் வந்து பொட்டாஷ் சத்து இருக்காது. கண்டிப்பாக பொட்டாஷ் வந்து 1/2 மூட்டை சேர்த்து போடணும். அதுக்கு நீங்கள் யூரியா தனியாக, பொட்டாஷ் தனியாக, அது கூட வந்து சிஎம்எஸ் சேர்த்து போட்டிங்கன்னாவே உங்களை வந்து பயிரோட வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் விவசாயிகளே. உரச்செலவு ரொம்ப குறையும். உரங்களை வந்து பிரிஞ்சு வர்ற உரங்களை நீங்கள் வாங்கி கலந்து போடணும். அவங்க கலந்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து யூரியா வந்து யூரியாவாகவே இருக்கும், அதில் வந்து அமோனியாவாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை எனக்கு போட்டோன்னே பயிர் எடுக்கணும், எனக்கு யூரியாவை விட இன்னும் வேகமாக பயிர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா யூரியாவுக்கு பதிலாக வந்து 1/2 மூட்டை அமோனியா சல்ஃபேட்டு இல்லாட்டினா அமோனியா குளோரைடு சேர்த்து போடுங்க. இந்த பொட்டாஷு சிஎம்எஸ் கூட இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து போட்டோன்னு பயிர் எடுக்கும், டக்குன்னு பச்சை கட்டி வரும் விவசாயிகளே. உங்களுக்கு டக்குன்னு பண்ணோம்னா அந்த மாதிரி இல்லை ஒரு நாள் லேட்டானாலும் பரவாயில்ல, யூரியா எடுக்கிற மாதிரியே எடுக்கட்டும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் யூரியா சத்தை மட்டும் போட்டுவாவே போதும் விவசாயிகளே. அடுத்தது வந்து பூ வர்ற ஸ்டேஜ் விவசாயிகளே. இந்த பூ வர்ற ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக ஒரு உரம் கொடுங்க. அந்த டைத்தில் என்ன கொடுக்குறீங்கன்னா ஏக்கருக்கு 1/2 மூட்டை பொட்டாஷ், 1 மூட்டை அமோனியா சல்ஃபேட் அல்லது அமோனியா குளோரைட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பூ வந்து எல்லாம் ஒரே ஈவனாக வெளிவரும். அந்த டயத்தில் பொட்டாஷத்தை வந்து எடுக்கும். பொட்டாஷத்தை எடுக்கினாலும் மணி நல்லா திரைச்சியாக நல்லா வெயிட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பூ வர்ற டயத்தில் நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா யூரியா கொண்டு போடுறாங்க. யூரியா போடுறதுனால என்ன ஆகும்னா நெல் கொஞ்சம் சலசலன்னு போகும். அதனால தான் வந்து யூரியா போடாமல் நீங்கள் அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் குளோரைடு போட்டிங்கன்னா பூ எல்லாமே ஒரு சோலைக்குள்ளே இருக்க டக்குன்னு வெளியில் வரும். நெல் வந்து அந்தளவுக்கு சலசலன்னு போகாது. பயிர் எல்லாமே ஒரே ஈவனாக பசுமையாக இருக்கும். ரொம்ப வந்து இந்த நோய் தாக்கம் இதெல்லாம் ஏன்னா அதில் வந்து அமோனியாவில் வந்து குளோரைடு அல்லது சல்ஃபர் இந்த மாதிரி ரெண்டுமே கலந்து வரும். அதனால் வந்து உங்களுக்கு நோய் தாக்கம் பெருசாக இருக்காது. இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி வந்து பூ வர்ற டயத்தில் யூரியா கொண்டே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே பூ வந்து ஒரு சோலையிலேருந்து எல்லாமே வெளியில் வந்து கா மடங்குற மாதிரி இருக்க ஸ்டேஜில் பால் ஏறலைன்னா ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலை சோட்டுப்புழு ஃபுல்லாக அடித்து அப்படியே அடியலை ஃபுல்லாக அப்படியே ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு சுருட்டி பச்சையத்துக்குள்ளே சுரண்டி சாப்பிட்ருச்சு. அவங்க அந்த கா மடங்கின டயத்தில் கூட திரும்ப வந்து 1 ஏக்கருக்கு வந்து 1500 ரூபா மருந்து அடித்தா தான் அந்த புழு வந்து சரியாகும், அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் யூரியா வந்து அந்த டயத்தில் கொடுக்க வேண்டாம். பூ வர்ற டயத்தில் வந்து அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் குளோரைடு கொடுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய காஸ்ட் எதுவும் வராது. ஏன்னா பூ வர்றது தான் நமக்கு மெயின், நெல் தான் நமக்கு முக்கியம். அந்த நெல்லுக்கு வந்து கடைசி டயத்தில் வந்து கொஞ்சம் நல்ல உரமாக கொடுக்கலாம் விவசாயிகளே. ஈல்டும் உங்களுக்கு நல்லா வரும், மணியும் நல்லா வெயிட்டாக இருக்கும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம மற்ற நாடுகளில் விவசாயத்தில் வந்து எப்படி வந்து உரங்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம் விவசாயிகளே. அதை வச்சு நம்ம எப்படி நம்மளோட விவசாயத்தில் மாற்றிக்கிறலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் விவசாயிகளே. நன்றி விவசாயிகளே.